ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மற்றும் ஒரு மூலிகை பானம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? இந்த மூலிகை பானத்தில் கரும்பு சர்க்கரையை போட்டு, அதாவது நாட்டு சர்க்கரையை போட்டு குடிச்சிங்கன்னா கரும்பு ஜூஸ் டேஸ்ட்லேயே இருக்கும். ஆமாங்க, அதனால் குழந்தைகளும் ஈஸியாக குடிப்பாங்க. ஆனால் பெரியவங்களுக்கு நீங்கள் சர்க்கரை போடாமையே குடிக்கலாம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 லிட்டருக்கு மூலிகை பானம் செய்ய போகிறோங்க. 1 கைப்பிடி கருவேப்பிலையை நம்ம உருவி உள்ளே போட்டுக்கலாம். கூடவே 1 இன்ச் இஞ்சியை தோல் சீவி சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாங்க. அதுலேயே 3 ஆர்டினரி சைஸில் நெல்லிக்காய் வந்து அதையும் வந்து பிச்சு அந்த கொட்டை இல்லாமல் உள்ளே போட்டுக்கலாம். இது எல்லாமே நான் ஜூஸர் மிக்சரில் போடுறதுனால நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதையெல்லாம் உள்ளே போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மூலிகை பானத்தை டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு வெறு வயிற்றில் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து நல்லா வந்து கிளென்சிங்கும் நடக்கும். ப்ளஸ் நிறையா இதோட மருத்துவ குணமும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை, நெல்லிக்காய், இதோட பயன்கள் எல்லாம் உங்களுக்கே தெரியும். அது சொன்னாலும் சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. இது மாதிரி நிறைய மூலிகை பானங்கள் நம்ம வந்து இனிமேல் வீடியோவில் வந்து கொடுக்க போகிறோம். இதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் உங்களுக்கு வந்து விதவிதமாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இப்போது இதில் வந்து 1/2 லெமனை வந்து ஃபுல்லாக புளிஞ்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நேச்சுரல் டயட்டெல்லாம் எடுக்கும்போது எப்போவுமே பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா உடம்புக்கு மட்டும் நல்லதுங்கிறக்காக பிடிக்காமல் சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக அது வந்து உடம்பில் 100% நல்லது பண்ணாது, கொஞ்சமாக தான் நல்லது பண்ணும். ஸோ எனக்கு வந்து இது நான் பிடிச்சி தான் எடுத்துக்கிறேன். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்ச நாள் மேபி 1st டைம் 2nd டைம் ஒரு மாதிரியாக இருக்கலாம். யூல் கெட் யூஸ் டு இட்டான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போது நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து அரைச்சாச்சுங்க. நம்ம மூலிகை பானம் ரெடி ஆயிடுச்சு. இதோ பார்த்தீங்கனாவே அந்த கரும்பு ஜூஸ் கொஞ்சம் கலர் இருக்கும். இதில் வந்து நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா கரும்பு ஜூஸுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காதுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் டயட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நேச்சுரல் ஃபுட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூடையெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.